Hi friends, welcome to Dhara Designers. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் ஹைலைட்டிங் தான். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப குட்டி குட்டி மைன்யூட்டான டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி ஹைலைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பார்டரில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க் இருக்குது. நம்ம இதை மட்டும் நல்லா கிராண்டாக ஹைலைட் பண்ண போகிறோம். நான் இதே மாதிரி பார்டர் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது வந்து கொஞ்சம் நம்ம சிம்பிளாக அவசரமாக பண்ணியிருந்தோம், சிம்பிளாக பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம ஃபுல்லாக கிராண்டாக பண்ண போகிறோம். இது வந்து ப்ளூ கலர் ப்ளவுஸ், இதோட சாரி வந்து க்ரீன் கலரில் இருந்துச்சு. ஸோ நம்ம க்ரீன் கலரில் யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது கீழே தொங்காமல் இருக்க இந்த மாதிரி நீட்டாக குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் எடுத்து இதை பின் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அந்த சைடு நம்மளுக்கு எல்லா கிளாத்தையுமே நம்ம ஃப்ரேமில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு எதுவும் ஆகாது, துணி ரொம்ப கீழே தொங்கி தொங்கி கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா நான் எப்பவும் போல் பார்டரில் ரெண்டு லைன் வந்து ஜரி கொடுத்துட்டு ஒரு லைன் வந்து பைப்பிங் த்ரெட் கொடுத்துருக்கேன். இதில் டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி, சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லோடிங் கொடுக்க போகிறேன் எப்பவும் போல். ஸோ அதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன், இதை நம்ம லோட் பண்ணுவோம். இதை நான் எப்போ போல் கீழே பைப்பிங் த்ரெட் கொடுத்து மேலே ஜிக்ஸாக் போட்டிருக்கேன். இதை நான் ஒட்டியெல்லாம் போடல, அப்படியே டைரெக்டாக போட்டுட்டேன். ஸோ இதை நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த பிசுறு இருக்கும் இல்லையா, நம்ம இந்த இதெல்லாம் மறைகிற மாதிரி போடணும், எப்பவும் போடுற மாதிரி. ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற பிசுரெல்லாம் நல்லா மறைகிற மாதிரி போட்டுக்கலாம். நல்லா க்ராஸாக போடணும், லோடிங் வந்து நம்ம நல்லா க்ராஸாக போட்டோம்னா தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே லோடிங் போடுவோம் இல்லையா, அதே தான். ஸோ லோடிங்க்கு எல்லாமே தனியாக டியூட்டோரியல் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். எடுத்துகிட்டு இது ஒட்டி இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், குட்டி லாக், அகெயின் இப்படி கொண்டு போயிட்டு இந்த பைப்பிங் த்ரெட் ஒட்டியே ஒரு குட்டி ஸ்டிச், அகெயின் ஒரு குட்டி லாக், ரிவர்ஸ். ஸோ இது நல்லா க்ராஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது நீட்டாக கிடைக்கும். ஸோ நான் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கிறேன். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி லோடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட்ஸில் ஏதாச்சும் கொடுப்பேன். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஹோல் வரும் இல்லையா, ஸோ அது நல்லா நம்மளுக்கு கவர் ஆயிரும், தெரியவே தெரியாது. ஸோ நான் எப்போ போல் ஃபுல்லாக லோட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு சின்ன லோடிங்காக தான் இருக்கும். இன்னும் நம்மளுக்கு பட்டையாக வேணும்னு நினச்சோன்னா இந்த த்ரெட்டே நம்ம டபுளாக கொடுத்துக்கலாம். ஸோ நான் இது ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கீழே லோட் போட்டு முடிச்சிட்டேன். லோட் போட்டு முடிச்சுட்டு கீழே வந்து அதுக்கு மேலே ஜிக்ஸாக் மாதிரி ஜர்தோசி கொடுத்துருக்கேன். ஜர்தோசி பார்த்திங்கன்னா இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது அதுக்கு மேலே அப்படியே ஜிக்ஸாக் மாதிரி போடுறேன். ஸோ இப்படி போடும்போது அது இன்னும் அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக இதுக்கு மேலே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு மேலே, லோட்க்கு மேலே போடுறேன். ஸோ இப்படி போடும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக அழகாக தெரியும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம். வச்சு ஒரு ஸ்டிச், அகெயின் ஒரு குட்டி லாக், த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இது கூட ஜர்தோசி ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். இது வந்து நம்ம நார்மல் நீடில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பதிலாக இந்த ஜர்தோசி போடுறோம் இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம சுகர் பீட்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நான் இதே மாதிரி இந்த லோடிங் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இன்னுமே அந்த கலர் வந்து இன்னுமே அழகாக தெரியும், டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். சரி, நீங்கள் வந்து இந்த ஒரே லாக், ஒரே ஸ்டிச்சோடு இழுக்கக்கூடாது, இன்னொரு குட்டி லாக் போடணும், இல்லைன்னா இந்த நம்மளுக்கு தூக்கிடும். பார்த்தீங்கன்னா அதை ஜிக்ஸாக்காக போட்டு முடிச்சுட்டேன். போட்டு முடிச்சுட்டு ரெண்டு சைடும் ஒரு ஒரு லைன் வந்து ஜர்தோசி கொடுக்குறேன். நார்மல் செயின் ஸ்டிச்சில் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ரெண்டு சைடும் வந்து ஜர்தோசி தான் கொடுக்குறேன். ஜர்தோசி வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் ஈஸியாக வரும்.
இல்லாட்டி நம்மளுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். ஜர்தோசிக்கு வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ நார்மல் செயின் ஸ்டிச்சில் போடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நான் ரெண்டு சைடும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம லைன்ஸாக கொடுக்க போகிறோம்னா இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஃபுல்லாக இதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த பார்டர் மாதிரி இது முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து இதில் ஹைலைட்டிங்காக இருக்கும் இல்லையா, அந்த பார்டரில் இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப் இருக்குது, கொஞ்சம் கொடி கொடியாக போகிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் சில்க் த்ரெட் வச்சு டபுள் த்ரெட் வச்சு ஃபுல்லாக ஹைலைட் பண்ணிட்டேன். நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எங்கெங்கே ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க. அதெல்லாம் நல்லா காஞ்சு சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது ஃபுல்லாக இந்த மாதிரி எப்பவும் போல் செயின் ஸ்டிச் தான் போட்டு இது ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் குட்டி குட்டி டீட்டெயிலிங் தானே, ஸோ இதுக்கெல்லாம் நம்ம குட்டி குட்டி செயின் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ நான் இதே மாதிரி செயின் ஸ்டிச் தான், ஸோ அதனால தான் வீடியோ எடுக்கல, ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி கொடியெல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, இதில் எல்லாத்துலேயும் சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி பார்டர் ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஹேண்டு யோசிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஹேண்டு அதை வச்சு கடகடன்னு முடிச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் அடுத்து வந்து இது ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை சுற்றி சுற்றி ஒரு லைன் வந்து ஜர்தோசி கொடுத்துக்கிறேன். ஜர்தோசி நல்லா ரொட்டேட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் ஈஸியாக வரும். ஜர்தோசிக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணியும் பாருங்கள். ஸோ நான் இது ஃபுல்லாக இதுக்கு இது பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிருது ஸ்டோனு, பட் நான் நல்லா இந்த இடத்துலருந்து எடுத்துக்கிறேன், அப்போ தான் நம்மளுக்கு அந்த இடம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கீழே இழுக்கும்போது நூல் டைட்டாகவும் கீழே போகும். ஸோ அப்படியே வச்சுட்டு நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம், அவ்வளோதான். இப்படி நாட் போட்டுட்டு ஜர்தோசி இந்த எண்டில் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு அந்த இடம் நல்லா செட் ஆயிரும், எதுலேயும் பிடிச்சி இழுக்காமல் நீட்டாக செட் ஆகிக்கும். ஸோ அடுத்தது வந்து இதை சுற்றி சுற்றி வைக்கலாம். அடுத்தது வந்து நான் இங்கிருந்து ஆரம்பித்து அப்படியே இதை ரவுண்டாக சுற்றி சுற்றி வைக்கிறேன். இதுக்குமே நான் நார்மல் சூயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த எட்ஜ்லேருந்து எடுத்துக்கிறேன். ஜர்தோசி வைக்கும்போது நம்ம நார்மலாக பண்ணுற ஒர்க்கை விட கொஞ்சமே இன்னுமே பொறுமையாக பண்ணணும். லைட்டாக இந்த ஃபிங்கரில் லைட்டாக இதை கீழே தள்ளி விட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே நம்ம சுற்றி சுற்றி போடலாம். நல்லா நம்மளுக்கு செயின் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் ஆச்சு, நல்லா ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த ஜர்தோசியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுலபமாயிடும். ஸோ நான் இதே மாதிரி இது ஃபுல்லாக போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப லாங்காக லாங்காக போடக்கூடாது, கொஞ்சம் குட்டி குட்டியாகவே போடணும். ரொம்ப லாங்காக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடம் தூக்கிடும். போட்டுட்டு ஜர்தோசி மட்டும் இந்த எண்டில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது சேஃபாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த பீஸுக்கும் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த பார்ட்டு போட்டுக்கலாம். இது வந்து நான் தனித்தனியாக தான் போட போகிறேன். போட்டு இந்த எண்டில் மட்டும் ஒரு ஒரு இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வர மாதிரி போடுறேன். ஸோ இதை எப்படி போடுறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ரவுண்ட் போட்டுக்கலாம். ரெண்டு எடுத்துட்டு அதே மாதிரி தான் லைட்டாக இந்த ஃபிங்கரில் அது கீழே இறங்கலை அப்படின்னா இந்த ரிங் ஃபிங்கரில் லைட்டாக அதை வந்து கீழே தள்ளி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம நார்மல் நீடில் வச்சும் போடலாம், பட்டு இந்த நீடில் போடும்போது நம்மளுக்கு இது இன்னுமே ஃபினிஷிங்காக இருக்கும். அவ்வளோதான். ஸோ நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீ நம்ம வந்து இதை வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்து அளந்தும் கட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. அளந்தும் கட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம போட்டுட்டு எக்ஸஸாக வரதை லைட்டாக இழுத்துட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நம்ம நாட் போட்டுக்கலாம்.
ஸோ இந்த டிப்பிலிருந்து எடுத்துக்கோங்க. நம்ம அந்த இடத்துல முடியும் போது ஒரு பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு ஷேப்பாக அதாவது சுற்றி மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டிப்பிலிருந்து எடுக்காதீங்க, இந்த மாதிரி கீழிருந்து எடுத்துக்கோங்க. கீழிருந்து எடுத்து மேலே கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். கரெக்டாக நான் இந்த டிப் கிட்டே வரும்போது ஒரு பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இது ஒன்றுமே பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்டர் ஹைலைட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எடுக்கிற ஒர்க்காக தான் இருக்கும். ஏன்னா அதில் குட்டி குட்டி மைன்யூட்டான வளைவு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லாவே டைம் எடுக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா கூட இனி ஒன்று வந்து அதை வச்சு நம்ம கடக்கடான்னு முடிச்சுக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஹேண்ட் முடிச்சிட்டேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். அதையே தான் வந்து இதில் பண்ணியிருக்கேன். நான் எதுக்காக இதை எகெயின் கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது காமிச்சேன் அப்படின்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஏன்னா நானுமே இது பார்த்திங்கன்னா யோசித்து தான் பண்ணேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து தான் பண்ணினேன். ஸோ இப்போ வந்து நான் இன்னொரு ஹேண்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இது மாதிரி இது ஃபுல்லாக இந்த மாதிரி தான் முடிச்சிருக்கேன். ஸோ க்ளோஸில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு பாருங்கள், நான் இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் நான் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெஞ்ச் நாட் தான், இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான். இது வந்து நம்ம நார்மலாக போடுறத விட கொஞ்சம் குட்டி குட்டியாக கொஞ்சம் அடைச்சி அடைச்சி போட்டேன். ஸோ அதுக்கு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒரு பெண்டு மாதிரி வந்தது அப்படின்னா இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாட் வர மாதிரி போட்டிருக்கேன். கொஞ்சம் அடைச்சி அடைச்சி நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டு, அதுக்கப்புறம் இந்த சென்டரில் இருக்கிற கேப்பில் இது. ஸோ அந்த மாதிரி கேப் கேப்காக இந்த நம்ம கோலம்லலாம் புள்ளி வைப்போம் இல்லையா, இடை புள்ளி, அந்த மாதிரி கொஞ்சம் சென்டரில் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஞ்ச் நாட்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது, நல்லா இருந்துச்சு. இதுக்குமே அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா எம்போஸ்டாக இருந்தது இந்த நாட்டு. ஃப்ரெஞ்ச் நாட்டு பார்க்குறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அவ்வளோதான். ஸோ அப்புறம் இந்த சுருள் சுருளாக இருக்கும் இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து லாஸ்டில் ஒரு பீட் கொடுத்துட்டு இதை சுற்றி சுற்றி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து இப்போ இந்த ஹேண்ட் வந்து நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இது அப்படியே ரிங்குக்கு கீழே தொங்க விட வேணாம், விடாமல் இது இந்த மாதிரி அழகாக ஃப்ளீட்ஸ் எடுத்து மடிச்சுட்டு இந்த மாதிரி பின் போட்டு வச்சுருங்க. ஸோ அப்போ வந்து கீழே ரொம்ப ரொம்ப பட்டு டேமேஜ் ஆகாமல் நீட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த மேலே பார்டர் முடியுது இல்லையா, அதில் வந்து ஒரு லைன் வந்து ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கு மேலே க்ரீன் கலர் த்ரெட் வச்சு சும்மா ஜிக்ஸாக் மாதிரி போட்டிருக்கேன், அது டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி தான் அதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி பார்டர் ஹைலைட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.